ஏகம் யமினாம் துரந்தரமஹம் மானாந்தகாரத்ருஹா பந்தானம் பரிபந்தினாம் நிஜருஷாருந்தானமிந்தானயா தத்தம் ஏனதயா சுதாம்புனிதினா பீத்வா விஷுத்தம் பயஹ காலேன கரிஷைல கிருஷ்ணஜலதா காங்க்ஷாதிகம் வர்ஷதி. நிஜதிருஷாருந்தானமிந்தானயா என்று எவருடைய கருணை பார்வை, எவருடைய அருள் பார்வை நம்மை புண்ணியப்படுத்துமோ அத்தகையதொரு பெரும்பூதூர் வந்த புனித நாம் சுவாமி ராமானுஜருடைய திருவடி இணைகளை பணிகிறோம். எந்த ராமானுஜர் சமர்ப்பிக்கக்கூடிய சாலைக்கணறு தீர்த்தத்தை அனுதினமும் அள்ளி பருகி பருகி, ஆம் இன்றளவும் வரதராஜ பெருமாளுக்கு தினந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த திருவாராதனத்தில் சாலைக்கணறு தீர்த்தம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. மேகத்தில் மழை பொழிந்தது என்றால் தண்ணீர் தீர்ந்துவிடுமல்லவா? ஆனால் மேகம் மறுபடியும் மறுபடியும் தண்ணீரை உறிஞ்சிக் கொண்டே இருந்தது என்றால் அதில் தீர்த்தத்திற்கு குறைவே இல்லாது. வரதன் என்னும் மழை மேகம் அத்திகிரி என்னும் பர்வதத்தின் மீது அமர்ந்து அருள் பாலிக்கின்றது. அந்த மழை மேகத்திற்கு தண்ணீர் வழங்குபவர் சுவாமி ராமானுஜர். சாலைக்கிணறு தீர்த்தத்தை தினந்தோறும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கின்றார். இன்றளவும் நடைபெறக்கூடிய ஓர் அற்புதமான நிகழ்ச்சி இது. அது தவிர வருடந்தோறும் பகல் பத்து இரா பத்து என்பதாக அத்தியன உற்சவம் நடைபெறுகின்றதல்லவா மார்கழி மாதத்தில். அந்த அத்தியன உற்சவம் முடிவுறும் தருவாயில் சுவாமி நம்மாழ்வார் திருவடி தொழும் வைபவம் முடிந்து அதற்கு மறுநாள் இயற்பா என்னும் திவ்யப்பிரபந்த சாற்றுமுறை முடிந்தது என்றால் அதற்கு மறுதினம் வரதராஜ பெருமாள் உபய நாச்சிமாருடன் ராமானுஜருடன் இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து புறப்படும் வரதராஜ பெருமாள் தன் உபய நாச்சிமாருடன் பகவத் ராமானுஜருடன் இந்த மண்டபத்திற்கு எழுந்தருளுகிறார். இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய சாலைக்கிணறு மண்டபம் பகவத் ராமானுஜருடைய சன்னதி. அங்கே விசேஷமான திருமஞ்சனங்கள் கண்டருளுகிறார். சாலைக்கிணற்றிலிருந்து தீர்த்தம் சுவாமி ராமானுஜர் தலைமையில் இங்கே கொண்டு வரப்பட்டு வரதனுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அந்த திருமஞ்சனம் முடிந்த பின்பு வரதராஜ பெருமாள் கையில் வில்லையும் அம்பையும் சாற்றிக்கொண்டு எப்படி இரவு வேளையில் ஒரு இரவிற்குள்ளே இரவின் ஒரு பொழுதிற்குள்ளாக விந்தியமலை காடுகளிலிருந்து ராமானுஜரை காஞ்சிபுரத்திற்கு அழைத்து வந்தாரோ அதே வேடுவ திருக்கோலத்தில் வில்லையும் அம்பையும் சாற்றிக்கொண்டு இங்கிருந்து மறுபடியும் புறப்பாடு கண்டருளுகிறார். வரதராஜ பெருமாளும் பகவத் ராமானுஜரும் காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதாரம் செய்தருளின திருத்தலமான அந்த தூப்புல் என்னும் திவ்யக்ஷேத்திரத்தில் வேதாந்த தேசிகர் சன்னதிக்கு எழுந்தருளி அங்கே விசேஷமான மரியாதைகள் நடைபெற்று அதன் பின்னர் ராமானுஜருடைய திருமாளிகை. அன்பர்களே, உங்களில் பலர் அறிந்திருக்க மாட்டீர்கள், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய கிழக்கு கோபுரத்திற்கு அருகிலேயே சுவாமி ராமானுஜர் தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இல்லம் வெகு அழகாக இன்றளவும் அங்கே பொலிந்து நிற்கிறது. சுவாமி ராமானுஜருடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி அதன் பின்னர் பெருமானும் இளையாழ்வாரும் திருமலைக்கு எழுந்தருளுகிறார்கள். வருடந்தோறும் இயற்பா சாற்றுமுறைக்கு மறுதினம் நடக்கக்கூடிய அந்த உற்சவம். அடியேன் தெரிவித்தபடி மேகத்தின் தாகமாக இந்த உற்சவத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். ராமானுஜர் யாதவ பிரகாசர் செய்த தீவினைகளிலிருந்து வரதனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே தப்பித்து வந்தார் என்று பார்த்தோமல்லவா. அவர் இப்பொழுது காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் கைங்கரியம் செய்து வருகிறார். இந்த இடத்தில் அவருக்கு ஒரே ஆறுதல் திருக்கச்சி நம்பிகள் என்னும் காஞ்சி பூர்ணர். திருக்கச்சி நம்பிகள் என்னும் காஞ்சி பூர்ணர் அந்தணர் குலத்தில் பிறக்கவில்லை என்றால் கூட அந்தணர்களுக்கு உரிய அனைத்து லட்சணங்களும் நிரம்ப பெற்றவராக
ஏன் வரதராஜ பெருமாளிடத்தில் நேரடியாக பேசும் பாக்கியத்தை பெற்றவராக திருக்கச்சி நம்பிகள் திகழ்கின்றார். வரதன் அர்ச்சாவதாரத்தில் இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய இந்த திவ்ய திருமேனி, இந்த திருமேனியில் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் வார்த்தையாடுவானாம். ஆம், தினந்தோறும் கச்சிவாய்த்தான் மண்டபத்தில் திருக்கச்சி நம்பிகள் திருவாலவட்டம் பரிமாறக்கூடிய சமயத்தில் வரதராஜ பெருமாள் அவரிடத்தில் பேசுவாராம். அந்த திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் செய்தருளின புண்ணிய திருத்தலமான சென்னையின் அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய, இங்கு எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய தாயாரின் திருநாமத்தினாலே விளங்கும் ஒரு க்ஷேத்திரத்தில் நாம் திருக்கச்சி நம்பிகள் வைபவத்துடன் இராமானுஜ வைபவத்தை தொடரப்போகின்றோம். இந்த இடத்திற்கு பூவிருந்தவல்லி என்பது பெயர். பூவிருந்தவல்லி என்பது மருவி மருவி தற்காலத்தில் பூந்தமல்லி என்று வழங்குகிறது. உண்மையில் இங்கே சேவை சாதிக்கக்கூடிய தாயாருக்கு பூவிருந்தவல்லி தாயார் என்பது திருநாமம். இவை அனைத்தும் தாயாருடைய சொத்து. இந்த இடம் முழுவதும் தாயாருடைய ஆளுமைக்கு உட்பட்டது. ஆகையால்தான் இந்த க்ஷேத்திரமே பூவிருந்தவல்லி என்பதாக புராண பிரசித்த தலத்தலமாக திகழ்கிறது. இங்கேதான் திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் செய்தருளினார். ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தை நீங்கள் ஒருமுறை உங்கள் மனதில் எண்ணி பாருங்கள். சுற்றிலும் வயல் சூழ்ந்த இடம், வாபி கூப்ப தடாகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம், ஆங்காங்கு சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த திருத்தலத்தில்தான் வைணவ அடியாராக திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் செய்தருளினார். அதுவும் பிறந்தது முதற்கொண்டு காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளிடத்தில் இவருக்கு அதிகமானதொரு ஈடுபாடு உண்டு. எந்தவிதமான அடிப்படையான வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே, அந்த காலகட்டத்திலேயே திருக்கச்சி நம்பிகள் பூவிருந்தவல்லி என்னும் இந்த திருத்தலத்திலிருந்து தினந்தோறும் நடந்து சென்று வரதராஜ பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வாராம். சற்றே எண்ணி பாருங்கள், காஞ்சிபுரம் பூவிருந்தவல்லி அல்லது நமக்கு புரியும்படியாக பூந்தமல்லி, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன? இத்தகையதொரு பெருந்தொலைவு இருக்கக்கூடிய இடத்திற்கு தினந்தோறும் நடந்து சென்று பெருமானுக்கு கைங்கரியம் செய்வார். அந்த கைங்கரியத்திற்கு திருவாலவட்ட கைங்கரியம் என்பது பெயர். திருவாலவட்டம் என்றால் விசிறு விசுறுதல். வரதனோ பிரம்மதேவர் செய்தருளின யாகத்திலிருந்து ஆவிர்பவித்தான். அயனார் அயலாறு அன்புடன்மேவிய அயமேத வேள்வியில் புகழோங்கு பொன்மய பொன்மலை என்னதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே என்று பிரம்மதேவர் செய்த அஸ்வமேத யாகத்தின் பயனாக வரதனுடைய ஆவிர்வாவம் ஏற்பட்டது. அந்த வரதனுக்கு திருமேனியில் எப்பொழுதும் உயர்த்து கொட்டிக்கொண்டே இருக்குமாம். ஒரு சமயம் பிரிட்டிஷ் துரை ராபர்ட் கிளைவ் என்பவர் பெருமானை சேவிக்க வந்த பொழுது அங்கே இருந்த அர்ச்சகர் சொன்னாராம், பெருமாள் வெயிலில் புறப்பாடு கண்டருகிறார், வெயிலில் அவர் அதிக நேரம் நிற்கக்கூடாது, அப்படி நின்றால் பெருமாள் திருமேனியில் வியர்க்கும் என்றவுடன் ராபர்ட் கிளைவ் சொன்னாராம், இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இது ஒரு ஐடல், வெறும் ஒரு பதுமை, இதற்கு வியர்ப்பு உண்டா என்று கேட்க உடனே அர்ச்சகர் ஒரு கைத்துணியை கிழித்து வரதராஜ பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை துடைத்து அந்த பிரிட்டிஷ் துறை ராபர்ட் கிளைவ் எதிராக பிழிந்து காண்பிக்க பெருமானின் திருமேனியிலிருந்து பெருகிய வியர்வை அப்படியே இந்த துணியிலிருந்து பிழியப்பட்டது. இந்த ஆச்சரியத்தை கண்டு வியந்த ராபர்ட் கிளைவ் தான் ஆற்காட்டு போரில் வெற்றி பெற்றதின் அடையாளமாக வரதனுடைய வைபவத்தை பறைசாற்றுவதாக ராபர்ட் கிளைவ் மகரகண்டி என்னும் உயர்ந்த திருவாபரணத்தை வரதராஜ பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். இன்றும் காஞ்சிபுரத்தில் வையங்கண்ட வைகாசி திருநாள் மூன்றாம் திருநாள் கருடோற்சவத்தில் பெருமாள் வரதராஜ பெருமாள் அந்த ராபர்ட் கிளைவ் மகரகண்டியைத்தான் சமர்ப்பித்துக் கொண்டுதான் சாற்றிக்கொண்டு புறப்பாடு கண்டருகிறார். ஆகையால்
வரதனுடைய திருமேனியில் எப்பொழுதும் ஒரு வியப்பு உண்டாகும். அதற்காக திருக்கச்சி நம்பிகள் பெருமாளுக்கு திருவாலவட்ட கைங்கரியம் செய்வார். அம்மாடா என்று எம்பெருமான் அவருடைய அந்த கொடுமையான திருவாலவட்டத்தை தான் அனுபவிக்கும் பொழுது ஏகாந்தமாக திருக்கச்சி நம்பிகளிடத்தில் வார்த்தையாடுவானான். எனவேதான் தான் என்ன கைங்கரியத்தை பெருமானுக்கு செய்ய வேண்டும், எந்த கைங்கரியத்தை தான் செய்தால் பெருமாளுக்கு திருவுள்ளம் உகப்பாக இருக்கும், அத்தகையதொரு கைங்கரியத்தை பெருமாளே தனக்கு நியமிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டு சுவாமி ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகள் வாயிலாக பெருமான் தாயாருடைய திருவுள்ளத்தை அறிந்து சாலை கிணற்றிலிருந்து தினந்தோறும் தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். பூவிருந்த வல்லியிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு தினந்தோறும் திருக்கச்சி நம்பிகள் சென்று வருவாராம். அவர்தான் ராமானுஜருக்கு இப்பொழுது ஆறுதலாக இருக்கிறார். ஏனென்றால் தன் குருவே தன்னை கொல்வதற்கு முயற்சித்தார். எப்படியோ வரதனுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே ஒரு இரவிற்குள்ளே விந்தியமலை காட்டிலிருந்து இங்கே வந்தாகிவிட்டது. இனி என்ன செய்வது என்பதையும் வரதன்தான் நியமிக்க வேண்டும். ஆகையால் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் இராமானுஜருக்கும் கௌரவம் அதிகம், இராமானுஜரிடத்திலும் திருக்கச்சி நம்பிகளுக்கு கௌரவம் அதிகம். அத்தகைய திருக்கச்சி நம்பிகள் ஆறுதல் அளிக்க இராமானுஜர் சாலை கணற்றிலிருந்து தீர்த்தம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். பூவிருந்தவல்லி என்னும் க்ஷேத்திரம் சென்னையின் மிக அருகாமையில் அமைந்திருக்கிறது. இங்கு திருக்கச்சி நம்பிகளின் அவதார திருத்தலம். பெருமான் வரதராஜ பெருமாள் தாயார் பூவிருந்தவல்லி தாயார் சேவை சாதிக்கின்றார்கள். இவர்களுடைய திவ்ய சேவையுடன் உத்தமமான அந்த திருக்கச்சி நம்பிகள் வைபவத்தையும் அனுபவித்துக் கொண்டு மேலே யாதவ பிரகாசர் யாத்திரைக்கு சென்றவர் திரும்பி வந்தாரா, இராமானுஜரை கண்டாரா, இராமானுஜர் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை திருப்பங்கள் உண்டு என்பதையும் நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.